ஹலோ கேமர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம்குள்ளே இன்றைக்கி ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, அது என்னென்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணி அந்த ஃப்ரோசன் ஏரோவை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்காவது அப்கிரேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் 28 லெவல்ஸ் வரைக்கும் இருக்குது எப்பிக் ஐட்டம்ஸுக்கெலாம், ஒரு 10 லெவலாவது அப்கிரேட் பண்ண முடியுதான்னு நம்ம இதில் பார்த்துடலாம். இருக்கிற டோக்கன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி வச்சு அப்கிரேட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். டிராகன் மெடல்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிராகன் பினாட்டா, அதுக்கப்புறம் ஒரு சில மெடல்ஸ் மட்டும்தான் தருவாங்க. ஓகே, இந்த பினாட்டாவை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த இல்லை, இது ஏற்கனவே இந்த மாதிரி ஈவெண்ட் வந்துச்சு, அது ரெண்டுத்தையும் கிளைம் பண்ணி எங்கேயோ செட் பண்ணி வச்சேன். எங்கே அது? ஆ, இதோ இங்கே இருக்குது. ஓகே, இங்கேயே நம்ம அதை செட் பண்ணி வச்சிடலாம். இதோட ஹாலோவீன் ஈவெண்ட்டும் அந்த ஜிஞ்சர் பிரெட்டுன்னு நினைக்கிறேன், எஸ் ஜிஞ்சர் பிரெட் பேக்கரின்னு சொல்லிட்டு அதோடையும் சேர்த்து ப்ளேஸ் பண்ணிட்டா அதோட அப்படியே இருந்துடும். ஓகே, நம்ம இதை வாங்கிடலாம் ஃப்ரோசன் ஏரோ, ஏன்னா இது ஒரு எபிக் ஐட்டம் ஃபார் ஆர்ச்சர் குயினுக்கு. உண்மையுமே ஒரு ரேரான ஐட்டம் தான், இதை இப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் டைமண்டில் தான் விற்பாங்க, அதனால் இப்போவே இதை எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இந்த டோக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன்ஸ் இப்போதைக்கு வாங்க முடில, இது எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பெரும்பாடாகிடுச்சு. அதனால் ஃப்ரோசன் ஏரா தான் ஃபஸ்ட்டு முக்கியம்னு சொல்லி அதை வாங்கியாச்சு. இதை இப்போதைக்கு நம்ம எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, அது அன்லாக் ஆகிடுச்சு, இருக்குது டோக்கன்ஸ்லாம் நிறையா தான் இருக்குது, அப்கிரேட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். 120 தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது ஸ்லோ டவுனும் டேமேஜ் பெர் செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸ்லோ டவுன் 35%, டேமேஜ் பெர் இன்க்ரீஸ் டிபிஎஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது நிறையாவே. 5-5 இன்க்ரீஸ் ஆகுது. அப்கிரேட் பண்ண அப்கிரேட் பண்ண லெவல் 5 வரைக்கும் வந்துட்டேன். ஓகே, லெவல் 7 ப்ளஸ் 6 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது டேமேஜ் பெர் செகண்டு. ஸ்லோ டவுன் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே இல்லை. ஸ்லோ டவுன் ஓரளவுக்கு 45% கொண்டு வந்தாச்சு. அது டிஃபென்சஸை நமக்கு ஸ்லோ டவுன் பண்ணிடும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரிவியூவில். அதனால் இந்த ஐட்டத்தை எக்யூப் பண்ணிக்கலாம். இதோட அந்த இன்விசிபிலிட்டியும் எக்யூப் பண்ணிட்டால் உண்மையுமே ஒரு தாருமான காம்போவாக தான் இருக்கும். இதை நம்ம பேட்டில் யூஸ் பண்ணி பார்க்கணும், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ என்னால் செக் பண்ண முடியாது, அப்கிரேட்டில் இருக்குது குயினு, அதனால் இன்னொரு வீடியோவில் அதை செக் பண்ணி கூட போட பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஜெயின்ட் யாரோ அந்த பப்பட்டை கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அப்டேட்ஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கேம்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். இனி நீங்கள் டார்க் எலிக்ஸரை லெவல் 10 கூட நீங்கள் கொண்டு போகலாம் டேரெக்டாக அப்கிரேட் பண்ணி. 600,000 எலிக்ஸர் கேட்குறாங்க 8 டைமோட. அதே மாதிரி கோல்டு மைனுக்கும் லெவல் 16 அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதோட கெப்பாசிட்டியும் ப்ரொடக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி எலிக்ஸர் கலெக்டருக்கும் ஆல்சோ சேம் தான். அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது, அதையும் நம்ம என்னென்னு சொல்லி பிரேக் டவுன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு டிஃபென்சஸில் ஸ்கேட்டர் ஷாட்டு, அதுக்கு 310 ஹிட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் ப்ளஸ் 5 டேமேஜும் இன்க்ரீஸ் ஆகுது ஓவராலாகவே. அதுக்கப்புறம் ஹிடன் டெஸ்லா, இதோட லுக்கே சேஞ்ச் பண்ணி டவுன் ஆல் 16 100 ஹிட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, 10 டிபிஎஸ் வந்து ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் சிங்கிள் இன்ஃபர்னோட்டா வர, அதுக்கு வந்து 2400 ப்ளஸ் 200 டேமேஜ் பர் செகண்ட். எப்போ அதுக்கப்புறம் மல்டிபிள் இன்ஃபர்னோட்டா வரக்கு 10 டேமேஜ் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஹிட் பாயிண்ட்ஸ் அதே தான், 400 இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டுத்துக்குமே. அதுக்கப்புறம் சீக்கிங் ஏர்மைனு, அதுக்கு ஒரு 200 ப்ளஸ் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 250 பீசஸ் ஆஃப் வால்ஸன் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் டவுன் ஆல் 16. அதுக்கப்புறம் நீங்கள் லெபார்ட்ரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ட்ராகன் லெவல் 10 அப்கிரேட் ஆகிற மாதிரி லெவலப் பண்ணியிருப்பாங்க. 20,000 எலிக்ஸர் பேபி ட்ராகன் எதுக்கு அப்கிரேட் பண்ணணும்னா, இந்த இன்ஃபர்னோ ட்ராகனை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் பேபி ட்ராகனை அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இன்ஃபர்னோ ட்ராகன் பவர் தான், அதுக்காக அப்கிரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பவுலர், அது லெவல் 8 கொண்டு போகலாம், டேமேஜ் பர் செகண்ட் 12, ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 50 இன்க்ரீஸ் ஆகுது, 350,000 டார்க் எலிக்ஸர் செலவு பண்ணோம். இதெல்லாமே அப்கிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு சூப்பர் பவுலரும் கிடைக்குது, 15 டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 200 ஹிட் பாயிண்ட்ஸும் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மினியனுக்கு கூட ஒரு சின்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க லெவல் 12 போகிற மாதிரி. அதை அப்கிரேட் பண்ணிட்டோம்னா அடுத்து சூப்பர் மினியனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது நமக்கு கிளான் கேசல் டிஃபெண்டிங் டூப்ஸ் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாரில் மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அப்கிரேட் போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஹாக் ரைடருக்கும் அப்டேட் விட்ருக்காங்க லெவல் 13 வரைக்கும், ஹிட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டேமேஜ் பர் செகண்ட் 13 இன்க்ரீஸ் ஆகுது. பட் என்னென்னா 14 எடுக்குது, 350,000 டார்க் ரைசர் இருக்கும். சூப்பர் ஹாக் ரைடரும் அதை அப்கிரேட் பண்ணோன்னா அதோட சேர்ந்து அப்கிரேட் ஆகி 250 டேமேஜ் பர் செகண்டும் ஹிட் பாயிண்ட்ஸ் 1800 வருது. அதுக்கப்புறம் சேஜ் மிஷின் சைடு வந்தோன்னா இந்த பேரக்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு பெக்கா கவுண்ட் ஆட் ஆகுது, ஹிட் பாயிண்ட்ஸ் 300 ஆட் ஆகுது. ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் மெயினானது லாக் லான்ச்சர் அப்கிரேட் பண்ணலாம், 300 ஹிட் பாயிண்ட்ஸு, டேமேஜ் பர் செகண்ட் 20 ப்ளஸ் ஆகுது,
லைஃப் டைம் முக்கியமாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மெகா ட்ராபேக்ஸ், இதில் வந்து சூப்பர் ஆர்ச்சருக்கு பவரை குறைச்சிட்டாங்க. பாம் டவர் டெஸ்ட்லாம் ஏன்னா டேமேஜ் 600 இருக்குது, அதனால் ஒரு பாம் டவர் வெடித்தா கூட அந்த ஆர்ச்சர் காலியாகிடும், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதேமாதிரி சூப்பர் பாரிக்மேனுக்குமே 50 ஹிட் பாயிண்ட்ஸ் தான் குறைச்சிட்டாங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு அதே மாதிரி ட்ராகனுக்கு ஆனால் ஹிட் பாயிண்ட் ஏற்றிட்டாங்க. 3 ட்ராகனுக்குமே சூப்பர் ட்ராகனுக்கு 200 ஹிட் பாயிண்ட்டு, அதே மாதிரி எலக்ட்ரோ ட்ராகனுக்குமே 200 ஹிட் பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் கேமில் ராயல் சாம்பியனுக்கு ஒரு புது எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிளாக் ஸ்மித் அப்கிரேட் பண்ணோன்னா லெவல் 7 நமக்கு இந்த ஆதரைட பப்பட் மாதிரி ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹேஸ்ட் வயல்னு சொல்லி இன்னொரு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்குது. அந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம எப்படியும் இதுவும் எக்யூப் ஐட்டம் எப்பிக் ஐட்டம்ஸ்ன்றதுனால மேக்ஸிமம் ஒரு லெவல் 28 வரைக்கும் இருக்கும்னு நினச்சேன். பட் இல்லை, லெவல் 18 வரைக்கும் போட்டாலே இது மேக்ஸ் ஆயிடுது. ராயல் சாம்பியனுக்கு அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு அந்த அளவுக்கு தான் போயிருக்குது. அதனால் பப்பட் அப்கிரேடு போட்டுக்கிட்டே இருந்தாலும் லெவல் 18 தான் மேக்ஸ்க்கான அப்கிரேடு. 9 யூனிட் வருது, இன்விசிபிள் செகண்ட்ஸும் ஒன்று தான். ஹிட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஹெல்த் ரெக்கவரி 1000 கிடைக்குது. உண்மையுமே ஒரு நல்ல ஐட்டம் தான் இதுவும். அதுக்கப்புறம் இந்த ஹேஸ்ட் ஸ்பெல்லு, ஹேஸ்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணுற மாதிரி அது ஒரு ஜெம் மாதிரி இருக்குது, அதையும் லெவல் 18 வரைக்கும் அப்கிரேட் பண்ணுவோம். என்ன இதில் ஒரு நல்ல விஷயம், ஸ்டார் டோக்கன் இதை யூஸ் பண்ண தேவையில்ல. இதோட எபிலிட்டி வந்து 12 செகண்ட் இருக்குது. அட்டாக் ஸ்பீடு தான் 100% இன்க்ரீஸ் ஆகுது. உண்மையுமே ஒரு நல்ல விஷயம் தான் இது. இதை கேமில் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு மெயினானது டார்க் ஸ்பெல் ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் அடுத்த லெவலில் அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் க்ரோத் ஸ்பெல்னு ஒன்று அன்லாக் ஆகிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். இது உண்மையுமே ஒரு தரமான ஸ்பெல்லு. ஆனால் இந்த ஸ்பெல்லில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இது பில்டிங்ஸை ட்ராப் பண்ணிடும். அதாவது சாரி, பில்டிங்ஸை வந்து அப்படி லாக் பண்ணிடும். ட்ராப்ஸ் அண்டு மேன்கேஸில் இருக்க ட்ரூப்ஸும் வந்து அதால் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகி வெளில வரும். பட் ஹிடன் டெஸ்ட்லாகவே இது லாக் பண்ணிடும். ஹிடன் டெஸ்ட்லாம் வெளியில் வர முடியாது அந்த ஸ்பெல் இருக்கிற வரைக்கும். ஸ்பெல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஹிடன் டெஸ்ட்டில் வெளியில் வரும். பட் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், நம்ம இந்த சேஜ் மிஷின்ஸை யூஸ் பண்ண முடியாது. லாக் லான்ச்சரும் அதுக்கப்புறம் இந்த மிஷினையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்றோம். அந்த டேமேஜும் அதுக்கு குறையாது. அது அன்லாக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேஜ் மிஷின்ஸ் அட்டாக் பண்ணால் அந்த டேமேஜ்லாம் விடும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் இதில் மிகப்பெருசாக இருக்குது. அதையும் நான் என்னென்னு சொல்லி கடைசியில் காட்டுறேன். இதை நீங்கள் லெவல் அப்கிரேட் பண்ண உங்களுக்கு +2 seconds வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓவர் க்ரோத் ஸ்பெல்லுக்கு 12 அன்லாக் ஆகுது. இது ஒரு இன்னொரு நல்ல விஷயம். நமக்கு 24+2 250,000 டார்க் ஐஸ் கேட்குறாங்க. கடைசியாக லெவல் 4 28 seconds கிடைக்குது ஓவரால். உண்மையுமே ஒரு ஃப்ரீ ஸ்பெல்லுக்கு ஈக்குவலான ஒன்று, ஃப்ரீ ஸ்பெல்லை விட அதிகம். இது நமக்கு யூசேஜ் பொறுத்த வரைக்கும். இதை நம்ம கிளான் கேசல்லையும் கேட்டு வாங்கிக்கலாம் டவுனால் 11. இதோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இன்னொன்று இது தான் நான் பார்க்குறது. இது சப்போஸ் இந்த டைம் முடிகிறப்ப நம்மளோட ஹீரோஸ் வந்து டக்குன்னு இதை டார்கெட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோஸ் வந்து வேறு ஒரு பொருளை டார்கெட் பண்ணும் போது, இப்போ அந்த இதில் பார்த்துருக்கீங்க, கிளான் கேசில் டேரெக்டாக அந்த குயின் டார்கெட் பண்ணும் போது இது அன்லாக் ஆகிடுச்சுன்னா மொத்த டிஃபென்சஸுமே அந்த குயினை டார்கெட் பண்ணோம். அந்த குயினும் அந்த கிளான் கேசில் அடித்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற இதுக்கு வரும். இதுதான் இதோட மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அதனால் யூஸ் பண்ணும் போது அந்த ஸ்பெல்லை கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். முடிஞ்சால் அதை கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட் வந்திருக்கும். நான் இன்னும் அப்டேட் பண்ணி பார்க்கல. அப்டேட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணிட்டு என்னென்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு